வாழ்க வல்லமுடன் எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைய பதிவில் நாம் பார்க்க போவது நாம் நர்சரிக்கு போகும்போது அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன செடியில் நிறைய ரோஜா இருக்கும் அப்புறம் அந்த சாமந்தி ஸ்டெம்மே தெரியாது அவ்வளோ பூக்கள் இருக்கும் அப்புறம் சில செடிகளெல்லாம் பார்த்தா அப் நார்மலாக இருக்கும் அந்த ஹைபிஸ்கஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய நிறைய பூவோடு இருக்கும் அந்த செடியும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் ஒரு ஷைனிங்கோடு இருக்கும் நாமளும் அதெல்லாம் இன்டோர் பிளான்ஸ் கூட அப்படி நம்ம பார்த்த உடனே எந்த செடியை வாங்கக்கூடாதுன்னு போனாலும் வாங்கிடுவோம் அந்த மாதிரி வாங்கிட்டு வந்த செடிகளை நம்ம வீட்டில் வைக்கும்போது நர்சரியில் இருக்கிற வளர்ச்சி கிடையாது அதுக்கு அவங்க நிறைய கெமிக்கல் ஸ்ப்ரேஸ் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க அது என்னென்னலாம் செய்கிறாங்க என்பது பற்றியும் எந்த மாதிரியான செடிகளை வாங்கலாம் எந்த மாதிரியான செடிகளை வாங்கக்கூடாது என்பது பற்றியும் செடிகளை எப்படி ரீபாட் முறையாக பண்ணுறது என்பது பற்றியும் இந்த பதிவில் நம்ம பார்க்கலாங்க பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி மெட்ராஸ் டெரஸ் கார்டன் சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ முழுமையும் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நர் செடிகளை வளர்க்கும் போது அந்த செடிகளுக்கு அது பூச்செடியா இருக்கட்டும் பழச்செடி காய் செடி இல்ல அந்த குரோட்டன்ஸ் இன்டோர் பிளான்ஸ் எதுவா இருந்தாலுமே ஒரு அப்நார்மல் வளர்ச்சி இருக்கோங்க அந்த செடியோட இலைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா பெருசு பெருசா இருக்கும் அந்த நோட்ஸ் அண்ட் இன்டர்நோட்ஸ் அந்த கணு கணுஇடை பகுதி நார்மலா இருக்க செடி மாதிரி இருக்காது ரொம்ப கிட்ட கிட்ட இருக்கும் இதனால இலைகள் பெருசா இருக்கும் நிறைய கிளைகளோட இருக்கும் பூக்கள்லாம் பெருசு பெருசா இருக்கும் அப்புறம் அந்த இலைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பளபளப்பு தன்மை ஷைனிங்கா இருக்கும் நிறைய முட்டுக்களும் இருக்கும் இதுக்கு காரணம் அவங்க ஜிபர்லிக் ஆசிட் என்ற ஒரு ஹார்மோனை ஸ்ப்ரே பண்ணிட்டே இருப்பாங்க இந்த ஹார்மோன் செடிகளை வந்து பெருசாவும் வளர்க்கும் நிறைய பூக்களை வந்து பூக்க செய்யும் இந்த மாதிரியான செடிகளை நம்ம வாங்கி வந்து வீட்டில் வளர்க்கும் போது அதனுடைய வளர்ச்சியானது குறைய தொடங்கும் இப்பெல்லாம் சாமந்தி செடி ஒரு சின்ன தொட்டி தாங்க இருக்கும் அதில் அந்த ஸ்டெம் தண்டு பகுதியே இருக்காது கொஞ்சமாக தான் இருக்கும் ஆனால் நிறைய பூக்கள் முட்டுக்களுமா இருக்கும் நீங்கள் அந்த மாதிரியான சாமந்தி செடி ஒரு மூணு மாதம் நாலு மாதம் அதில் இருக்கிற அந்த முட்டுக்கள் பூக்குற வரைக்கும் தான் அந்த செடி இருக்கும் அதுக்கப்புறம் அந்த செடி நீங்கள் என்னதான் ரீபார்ட் பண்ணி வச்சாலும் பண்ணாமல் இருந்தாலும் அது வாடி போயிடும் அதுலேருந்து நீங்கள் ஸ்டெம் கட்டிக்கு எடுத்து வச்சுலாம் வளர்க்கவே முடியாது நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த தொட்டியில் மேலோட்டமாக மண் இருக்கும் நீங்கள் கீழே எடுத்து பார்க்கும்போது அதில் பீட் கொஞ்சமாக இருக்கும் அப்புறம் இந்த ஆர்கிட் பான்சைக்கெல்லாம் நம்ம வளர்க்குறோம் இல்லைங்களா பர்லைட் அதில் தான் அதுதான் இருக்கும் அதில் கொஞ்சம் கொஞ்சம் வச்சுருப்பாங்க அந்த லைட் வெய்ட்டுக்கு வசரம் ஏன்னா இதெல்லாம் வெளி மாநிலத்திலேருந்து வருது இல்லைங்களா அதனால அவங்க அப்படி பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரியான செடிகள் எல்லாம் வாங்காதீங்க அந்த பூக்கள் எல்லாம் பூத்துட்டு அவ்வளவுதான் மூணு நாலு மாதம் தான் வேணா அழகுக்காக வேணா நீங்கள் ஒரு மூணு நாலு மாதத்துக்கு வேணால் வாங்கலாமே தவிர அடுத்த வருஷத்துக்கு அதுல இருந்து ஸ்டெம் கட்டிங் மூலமா எந் அதை வந்து உற்பத்தி பண்ணவே முடியாது இதே நீங்க பேக்கெட்ல கவர்ல இருக்கும் பாருங்க அந்த மாதிரியான சாமந்தி செடிகளை வாங்கினீங்கன்னா அதெல்லாம் நாட்டு ரகம் அதுல இருந்து நீங்க ஸ்டெம் கட்டிங் வச்சு ஒவ்வொரு வருஷமா நீங்க செடிகளை உருவாக்கிக்கலாம் சின்ன சின்ன தொட்டிகளில் நிறைய பூக்களோட இருக்கிற அந்த சாமந்தி எல்லாமே ஹைபிரிட் வகையை சேர்ந்த சாமந்தி செடிகள் தான் அப்புறம் நர்சரிக்கு நம்ம ஒரு பன்னெண்டு மணி ரெண்டு மணி போய் பார்க்கும்போது அந்த செடிகள் எல்லாம் அப்படியே ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கோங்க இதே நம்ம வீட்டில் க்ரீன் ஷேட் போட்டு வளர்த்துருந்தாலும் அந்த ஒரு பன்னெண்டு மணிக்கெலாம் போனீங்கன்னா அந்த செடிலாம் சாயந்தரம் போய் பார்க்கும்போது அப்படியே டல்லாகி அப்படியே துவண்டு போயிருக்கோம் ஆனால் நர்சரியில் அந்த மாதிரி எந்த செடியுமே நீங்கள் பார்க்க முடியாது காரணம் அவங்க ஹைட்ரஜன் பெராக்சைடை அப்பப்போ தண்ணியில் கலந்து ஸ்ப்ரே பண்ணிகிட்டே இருப்பாங்க அதனால எப்போவுமே அந்த செடிகள்லாம் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் அந்த மாதிரியான செடிகளை நம்ம வாங்கிட்டு வீட்டில் வைக்கும்போது அது வந்து அந்த ஹைட்ரஜன் பெராக்சைடு இல்லாததுனால கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும் இப்போ நம்ம நர்சரியில் பார்க்குற செடிகள் எல்லாமே அங்கே உருவாக்குறது கிடையாதுங்க அவங்க வேறு ஒரு மாநிலத்தில் தான் வாங்குறாங்க கேரளா பங்களாதேஷ் மகாராஷ்டிரா ஆந்திராலேருந்து வாங்குவாங்க அங்கே செடியை உருவாக்கும் போது இருந்த காலநிலை டெம்பரேச்சர் வேற இங்கே நம்ம நர்சரி இருக்கிற டெம்பரேச்சர் வேற இந்த செடி வேற வேறு அந்த டெம்பரேச்சரில் மாறி மாறி வரும்போது அதுக்கு ஸ்ட்ரெஸ்ஸு ஏற்படும் ஒவ்வொரு ஐம்பது கிலோமீட்டருக்கும் அந்த காற்றில் ஈரப்பதமானது மாறிட்டே இருக்கும் இந்த ஸ்ட்ரெஸ்ஸை போக்குறதுக்கு அந்த நர்சரியில் அதிக அளவில் எப்சம் சால்ட்டை பயன்படுத்துவாங்க அடிக்கடி இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடை தெளிச்சுட்டே இருப்பாங்க அதனால அந்த செடி வந்து நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் அதனாலதான் தான் எப்போவுமே செடிகளை நம்ம இருந்து வாங்கிட்டு வந்த உடனே ரீபாட் பண்ணக்கூடாது ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நாள் ஒரு நிழலான இடத்துல வச்சிருங்க தண்ணி மாத்திரம் ஊற்றுங்க போதும் அதுக்கப்புறமா நம்ம ரீபாட் செய்யலாம் நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்த அந்த செடிகளை அந்த அஞ்சுலேருந்து இருந்து ஏழு நாளைக்குள்ள நம்ம வீட்டு டெம்பரேச்சருக்கும் நம்ம தண்ணிக்கும் அது பழக்கமாயிடும் எப்பவுமே ரீபார்ட் பண்ணீங்கன்னா சாயந்தரம் அஞ்சு மணிக்கு மேல பண்ணுங்க காலையில செய்யாதீங்க குறிப்பா அந்த ஏப்ரல் மே மாசத்துல எந்த செடியுமே வாங்காதீங்க ரீபார்ட்டும் பண்ணாதீங்க அது சக்சஸ் ரேட் ரொம்ப கம்மியா தாங்க இருக்கும் அப்புறம் அந்த ரீபாட் செய்யும் போது அந்த இருந்து வாங்கிட்டு வந்த அந்த தாய் மண்ணை முழுவதுமா எடுக்க கூடாதுங்க அப்படி எடுத்தீங்கன்னா டைபாக் டிசீஸ் ஏற்பட்டு அந்த செடியானது கருகி போயிடும் அந்த தாய்மண்ட்ல இருந்து அடி பகுதியில மாத்திரம் கொஞ்சம் எடுத்துட்டு நீங்க ரீபாட் பண்ணுங்க ரீபாட் பண்ணும்போது சில செடிகள்ல ரூட் ஷாக் ஏற்பட்டு ஸ்டாண்டர்ட் குரோத் ஏற்படும் அந்த அதாவது அந்த செடி வந்து காயாது அப்படியே எந்த ஒரு க்ரோத்துமே இருக்காது அப்படியே பச்சையாவே இருக்கும் அப்ப அந்த செடி வந்து ஸ்ட்ரெஸ்ல இருக்குன்னு அர்த்தங்க இதுக்கு எப்சம் சால்ட் இது ஆர்கானிக் தாங்க இதுல வந்து மெக்னீசியம் சல்பேட் அதிக அளவுல இருக்கு இது செடிகளோட அந்த புது வேர்கள் வளர்றதுக்கும் செடிகள் இலைகள்லாம் நல்லா உருவாத்திருக்கும் கிளைகள்லாம் உருவாக பூக்கள் உருவாக்க ரொம்ப பயன்படுத்துங்க அப்புறம் இலைகள்ல அந்த போட்டோசிந்தோசிஸ் நடைபெறவும் இந்த எப்சம் சால்ட் உறுதுணையா இருக்கு இதுல மெக்னீஷியம் சல்பேட் இருக்குங்க இது ஆர்கானிக் ஆர்கானிக் தாங்க இது ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க ஒரு லிட்டர் தண்ணியில் கலந்து மண்ணுக்கும் ஊத்துங்க செடிகள் மேலேயும் ஸ்ப்ரே பண்ணுங்க இதனால அந்த செடியானது ஸ்ட்ரெஸ்ல இருந்து வெளியில வரும் இந்த டிரான்ஸ்பிளான்ட் ஷாக் ஆனது ஏற்படாது பொதுவாக எல்லா நர்சரியிலுமே செடிகளை பாலி ஹவுஸ்ல தான் வச்சிருப்பாங்க ஏன்னா டெம்பரேச்சர் குறைவாக இருக்கும் நம்ம ரீபாட் ஏழு நாளைக்கு அப்புறம் செய்கிறோம் இல்லைங்களா செஞ்சுட்டு உடனே நம்ம நேரடியான வெயிலில் வைக்கக்கூடாதுங்க அப்படி வச்சோன்னா டெம்பரேச்சர் ஷாக் ஏற்பட்டு செடிகள் வாடி போயிடும் நம்ம ரீபாட் செஞ்சு காலை நேரம் வெயில்ல முதல் நாள் ஒரு மணி நேரம் வெயில்ல வைக்கணுங்க ரெண்டாவது நாள் ரெண்டு மணி நேரம் வெயில்ல வைக்கணும் மூணாவது நாள் மூணு மணி நேரம் வைக்கணும் இப்படி படிப்படியாக செஞ்சு நம்ம நேரடியான வெயிலில் வைக்கணும் டைரக்டா ரீபார்ட் பண்ண உடனே வெயில்ல வச்சோன்னா அதுக்கு டெம்பரேச்சர் ஷாக் ஏற்பட்டு செடிகள் வாடி போயிடும் அடுத்ததா தண்ணி ஊத்துறதுங்க எப்பவுமே ரெகுலராக தண்ணி ஊத்திட்டே இருக்கணுங்க அதுவும் காலையில் ஊற்றலாம் இந்த கோடை காலத்தில் மா மாலை நேரத்திலயும் தண்ணி ஊற்றுலாங்க ஏன்னா மாலை நேரத்துல அந்த செடியானது ஈரப்பதம் இருந்துட்டே இருக்கணும் அப்படியே வறண்டு போச்சுனாலும் அந்த செடிகளானது ஸ்ட்ரெஸ் ஏற்படும் அப்புறம் சில பேர் என்ன பண்ணுவாங்க இன்னைக்கு ஒரு நாள் தண்ணி ஊற்றுவாங்க அடுத்த நாள் தண்ணி ஊற்ற மாட்டாங்க அதுக்கு அடுத்த நாள் ஊத்துவாங்க அப்புறம் ஒரு ரெண்டு நாள் கழிச்சு ஊத்துவாங்க அந்த மாதிரி எல்லாம் தண்ணி ஊத்தணும்னா அந்த செடியானது ஸ்ட்ரெஸ் ஏற்படாங்க அப்புறம் நிறைய பேர் சொல்லுவாங்க அந்த பழச்செடிகளுக்கு எல்லாம் தண்ணியே ஊத்தாதீங்க ஒரு பத்து நாளைக்கு ஒரு தடவை ஒரு வாரத்துக்கு ஒரு தான் தண்ணி ஊத்தணும் அது வந்து தரையில வளர்ற பழச்செடிகளுக்கு தான் பொருந்துமே தவிர மாடி தோட்டத்துல இருக்கிற செடி பழச்செடிகளுக்கு அது பொருந்தாது காரணம் தண்ணி இருக்கணுங்க தரையில இருக்கிற செடி வந்து எங்கேயாவது போய் தண்ணி எடுத்துக்கோங்க மாடி தோட்டத்துல ஒரு கண்டெய்னர்ல வளர்க்கும் போது அந்த செடி எங்க போய் தண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கு தேவையான தண்ணி கண்டிப்பா ஆகணும் டெய்லியே பழச்செடிகளுக்கு தண்ணி ஊற்றணுங்க ஏன்னா அந்த செடிகளுக்கு தேவையான அந்த மெட்டபாலிசம் எல்லாமே சரியா நடைபெறணும்னா தண்ணி இருக்கணும் ஒரு இலையை எடுத்து நசுக்கி பாருங்க அதுல ஒரு தண்ணி இருக்கும் பூவை எடுத்து பாருங்க தண்ணி இருக்கும் இப்போ நீங்க தண்ணியே பத்து நாளைக்கு ஒரு தடவை தண்ணி ஊத்தினா அந்த செடி ஸ்ட்ரெஸ் ஆகி ரொம்ப சீக்கிரத்தில் வாடி போடுறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கு அதனால மாடி தோட்டத்தில் பழச்செடியாக இருந்தாலும் தினமுமே தண்ணி ஊற்றுங்க ரோஜா செடிக்கு மாத்திரம் சாயந்தரத்தில் தண்ணி ஊற்றுறதை அவாய்ட் பண்ணுங்க காரணம் அந்த ஃபங்கஸ் டிசீஸ் ஏற்பட்ட அந்த ஏற்படும் அந்த இலைகள் செடிகள் அந்த இலைகள் மேலேயும் தண்ணி பட்டாலும் ஃபங்கஸ் டிசீஸ் ஏற்படும் அதனால ரோஜா செடிகள் மூடாக்கு போட்டுடுங்க ஒரு நல்ல ஷேடான இடத்து நிழலான இடத்துல அந்த செடியை வச்சிருங்க மற்ற எல்லா செடிங்களுக்குமே கடுமையான வெப்பத்தில் சாயந்தரமும் ஒரு அஞ்சரை மணிக்கு மேலே தண்ணியை ஊற்றுங்க நம்ம நர்சரியில் போய் பார்க்கும்போது இந்த பூச்செடிகள்லாம் நிறைய பூத்துருக்கோங்க பெருசு பெருசாக இருக்கும் நல்ல கலர்ஸில் அந்த செடியோட சைஸை விட பூக்கள் அதிகமாக இருக்கும் ஈவன் நாட்டு செடிகளும் நாட்டு வகை பூச்செடிகளும் நிறைய பூத்திருக்கோம் ஹைப்ரிட் வகை செடிகளும் நிறைய பூக்கள் இருக்கும் அவங்க எல்லா வகை பூச்செடிகளுக்குமே கெமிக்கல் ஃபர்டிலைசர் தான் யூஸ் பண்ணுவாங்க டிஏபி டயாமினோ பாஸ்பேட்டுங்க இது நிறைய பாஸ்பரஸ் சத்து அதிகமாக இருக்கிறதுனால பூக்களை பூக்கள் வளர்ச்சியே இது தூண்டு தூண்டி கொடுக்கும் இது அவங்க அந்த டிஏபி போட்டுகிட்டே இருக்கிறதுனால நம்ம ரீபாட் பண்ண உடனே செடிகளுக்கு எந்த ஒரு ஃபெர்டிலைசர் ஈவன் ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் எதுவுமே தரக்கூடாதுங்க அப்படி செஞ்சோன்னா அது ஓவர் ஃபெர்டிலைசர் ஆகி அந்த செடியானது கருக்கும் குறைஞ்சது ரெண்டு மூணு மாசத்துக்கு எந்த ஒரு ஃபெர்டிலைசருமே தர வேண்டாம் அதில் இருக்க அந்த தொழு உரமே போதும்ங்க அதில் இருக்க என்பிகே சத்து அதுக்கு போதும் நம்ம பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை எப்சம் சால்ட் மாத்திரம் ஒரு டீஸ்பூன் ஒரு லிட்டர் தண்ணியில் கலந்து மண்ணுக்கு ஊத்துங்க செடிகள் மேலே ஸ்ப்ரே பண்ணுங்க போதும் நீங்கள் வேறு ஏதாவது ஃபர்டிலைசரை போட்டிங்கன்னா அது ஓவர் ஃபர்டிலைசர் ஆயிடும் அடுத்ததாக நர்சரியில் செடிகளை வாங்கும் போது நம்மளுடைய டெம்பரேச்சருக்கு வளரக்கூடிய செடிகளாக பார்த்து வாங்குங்க ரொம்ப அழகாக இருக்குது வாங்கிட்டு வந்துட்டிங்கன்னா நம்மளுடைய டெம்பரேச்சருக்கு அது சரிபடாமல் அந்த செடி சீக்கிரமாக வாடி போடுறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குங்க இந்த பதிவு உங்களுக்குலாம் உபயோகமாக இருக்கும்னு நம்புகிறேங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்